இது உங்கள் ராஜயோகம் நிகழ்ச்சி. இன்றைய தினத்துல நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்ல போறாங்க. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சார், இன்றைக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியில 12 ராசிக்கான தின பலன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். இருபது நான்கு 2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. இரவு 8:09 பின்பு நவமி. நட்சத்திரம் புனர்பூசம். அதிகாலை 2:54 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. இமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் போராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. சோ 12 ராசிக்கான தின பலனை இப்ப பாத்துக்கலாம் சார். முதலாக மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார் இன்றைக்கு? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு முறிந்து போன உறவுகள் மகிழ்ந்து வந்து இணையக்கூடிய மகத்தான நாள். அதாவது மாமன் மச்சான் உறவுகள், சகோதரர் உறவு, உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க, இவங்க எல்லோருமே மரியாதையோடு பேசக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும். மனதுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எப். உறவுகள் சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தது ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெங்கீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். பண வரவு ஜாஸ்தியாக கூடிய ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மற்றும் மக்களால் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகள் வகையில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழல் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்து போன ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். நீண்ட நாளாக, நீண்ட மாதங்களாக, நீண்ட வருடங்களாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ரெடி சாய்பாபா. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கடகராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் செய்யக்கூடியது சாதாரண தொழிலாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன வியாபாரமாக இருக்கலாம், அல்லது குறுந்தொழிலாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தால் கூட அதில் திடீர் சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட தையல் கலை, அதே மாதிரி வந்து ஊதுபத்தி, மெழுகுபத்தி, அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறது, இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வருமானங்களும் நிலையான ஒரு தன்மையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் தொடர் முயற்சிகளை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார்?
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய பிதா வழி உறவுகளால் பெருமைகள் மிகுதியாகும், தாயார் வழி உறவுகளால் தகுதிகள் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுகளால் மரியாதை மட்டுமல்ல மனசுக்கு ஆறுதலும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிய பெரிய முயற்சிகளால் புதிய பாதையை அமைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ். மரியாதை ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழில் ரீதியான வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அல்லது ஒரு சில பேருக்கு அதே தொழிலில் வந்து பிரபல்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை செய்ய முடியும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகளையும் கற்பனைகளையும் கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ. தொழில முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால் பெரும் லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு பிடிப்பு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறப்பான நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரண மோசன கணபதி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. படிப்புல பிடிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் வருமானங்களை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. குறிப்பாக பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களை வருத்தப்படாமல் திருத்திக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப். யோகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பொலிவு மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டு இருந்தவங்க கூட விருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். சின்ன சின்ன வியாதியாக இருந்தால் கூட அந்த வியாதி தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கனமான ஆதாயம் வந்துகிட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளை மதித்து வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இ. ஹெல்த்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீட்டு தேவைகள் பூர்த்தியாகி கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்குன்னு உதவக்கூடிய நபர் மிக விரைவிலேயே உங்களை சந்திக்கக்கூடிய, தானாக வந்து உதவக்கூடிய, தன வரவுகள் மிகுதியாகக்கூடிய, அதே சமயம் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமை கொடுக்காத பாடத்தை பெருமை கொடுக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்டபிள்யூ. உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் இனிமையாய் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் உருவாகும். கடந்த காலங்களில் தடமாறி போன பிள்ளைகள், தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். கணவன் மனைவியை எடுக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் விலகி இணக்கமான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெயரை மாற்றி வாழ்வதை விட பெயர் சொல்கிற மாதிரி வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். சுபகாரியம் நடக்கக்கூடிய நாளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார்?
மீன ராசியை பொறுத்தளவுக்கு அக்கம் பக்கம் உள்ளவங்க கிட்ட ஆதாயம் பெருகக்கூடிய அல்லது அனுசரணையான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நாம் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தேவையில்லாத போட்டி, தேவையில்லாத பொறாமை, தேவையில்லாத வஞ்சம் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத சூழல்கள் அடியோடு விலகக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கத்தில் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உத்தமராகிய பெத்தவங்களோட தியாகம்தான் உங்களுடைய யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்ட வாசர். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. பெற்றோரை கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் மற்றும் 12 ராசிக்கான தினபலன் என்னென்ன அப்படிங்கிறத எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்துக்கான சிறப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாம 12 ராசிக்கான தின பலன் என்னென்ன அப்படிங்கறத நமக்காக சொல்லியிருக்காங்க. சோ மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.